ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கடைசியாக அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். மசாலாவே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் என்னோடய பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். மசாலா வந்து எல்லா பீசஸையும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நம்ம மீன் வந்து ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு 1 மணி நேரம் வரையும் ஊற வச்சிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் வரையும் மீன் நல்லா மசாலாவோட ஊற வச்சிட்டேன். இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதிகமான எண்ணெய்லாம் ஊற்றி ஃப்ரை பண்ண மாட்டேன். சும்மா கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன் பேனில். ஸோ 5-6 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணால் போதும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஒவ்வொரு பீஸாக நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சைட் நல்லா குக் ஆகட்டும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாக்க கரெக்டாக எல்லா சைடும் நல்லாவே குக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருகாது. ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே 3 நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ என்னோடய ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் இருக்க ஃபிஷ்ஷையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சுட சுட ஃபிஷ் ஃப்ரையை சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன். இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் வந்து நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சண்டே லன்ச்சுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது, பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.